ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் ராமலிங்கம். காசியோட பெருமைகளை பற்றி போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் காசி யாத்திரையை எப்படி புறப்படணும், எப்படி நிறைவு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பாதியில் கட் பண்ணாமல் முழுசாக பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, ஒரு சில விஷயங்களை நம்ம விட்டுட்டோம்னா காசிக்கு போயிட்டு வரும்போது, ஆகா இந்த விஷயத்தை நம்ம கவனிக்க தவறிட்டோமே அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடும். அதனால் காசி போகணும் இல்லாட்டி காசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க வீடியோவை முழுமையாக பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ காசி வந்து இந்துக்கள் எல்லாருக்கும் புனித ஸ்தலம், இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இன்னொன்று, அதுதாங்க பரிவார தலமாகவும் இருக்குது. காசி போகிறவங்களுக்கு அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்குவதாக ஒரு ஐதீகம் இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ தாங்கள் செய்த சிறு தவறுகளால் மற்றவங்களுக்கு இடையூறோ நமக்கு சாபமோ ஏற்பட்டிருந்தால் அந்த சாபத்திலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு நுழைவாயில் தான் காசி. அதுக்காக பெரிய பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு காசியில போய் நீராடினா அந்த பாவெல்லாம் போயிடும்னு நம்ம நினைச்சோம்னா அது முட்டாள்தனம். அப்படிலாம் கிடையாது. நம்முடைய சிறு பிராயத்திலேயோ அல்லது பெரியவர்களாக இருக்கும் போதோ போட்டி, பொறாமை, அறியாமை, அகங்காரம், கோபம், இந்த மாதிரி விஷயங்களால மற்றவங்க மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்பட்டு சின்ன தவறுகள் எல்லாம் செஞ்சிருவோம் இல்லையா. நம்முடைய கௌரவத்தையும் காத்துக்கிறதுக்காக சில தவறுகளை யாருக்கும் தெரியாம செஞ்சிருவோம். இந்த மாதிரி விஷயங்களை தான் கடவுள் மன்னிக்கிறார் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லுது. இது வந்து ஆன்மீகத்துல நாட்டம் உள்ளவங்களுக்காகத்தான், ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள், கடவுள் பக்தி உள்ளவர்களுக்காகத்தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. அதனால இந்த சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதோ அதை பின்பற்றவங்க இந்து சமயத்துல ஏராளமானவங்க இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாடு, சுற்றுப்புற தென் மாநிலங்களை சேர்ந்தவங்க எல்லாருமே ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் இருக்காங்க. அவங்களுக்காகத்தான் இந்த காசி யாத்திரை பற்றிய ஒரு முழுமையான விளக்கம் கொடுக்கப்படுது. அதனால ஆன்மீகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயத்த முழுமையா ஆன்மீக நாட்டம் உள்ளவங்களுக்கு சொல்றதுதான் என்னுடைய கடமையா நினைச்சு இதை நான் செய்கிறேன். பொதுவாகவே காசி பயணம் அப்படிங்கிறது நேரடியாக காசிக்கு போயிட்டு திரும்பி வர்றது கிடையாதுங்க. காசி பயணம் முதல்ல ராமேஸ்வரத்துல தான் தொடங்கணும், அதுக்கப்புறம் தான் காசிக்கு போகணும். அப்போ கூட காசிக்கு நேரடியாக போகக்கூடாது. தம்பதிகளாக இருக்கிறவங்க காசிக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக முதல்ல பிரயாகைன்னு அழைக்கப்படுற திரிவேணி சங்கமத்துக்கு போகணும். அங்கே சில சடங்குகள்லாம் இருக்கு, அந்த சடங்குகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காசிக்கு வரணும். காசிக்கு வந்தும் அதே போன்ற சடங்குகள் சிலது செய்ய வேண்டியது இருக்கு. அதை செஞ்ச பிறகு கயாவிலையும் சில சடங்குகளை செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் கயா மட்டும் ஒரு வித்தியாசமான இடம். காரணம் என்னன்னா, திரிவேணி சங்கமத்திலேயோ காசியிலேயோ தம்பதி சமேதராதான் முன்னோர்களுக்கு பிண்டதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும். ஆனால் அங்கே கணவனை இழந்த பெண்கள் அங்கே ரெண்டு இடத்துலையும் செய்ய முடியாது. ஒரே விஷயம் அவங்க எங்க என்ன பண்ண முடியும்னா சங்கல்பம் அப்படிங்கிற ஒன்று செய்ய முடியும். திரிவேணி சங்கமத்தில் குளிச்சுட்டு விளக்கு ஏற்றி அந்த கங்கையில் விட முடியும். இந்த விஷயங்கள் தான் அவங்க செய்ய முடியும். ஆனால் அவங்க கயாவில் செய்யறதுக்கு ஒரு தாற்பரியம் இருக்கு. அதற்கான ஒரு அனுமதியை சீதையின் மாமனார் தசரதன் அனுமதிச்சதா புராண வரலாறு சொல்லுது. இந்த ஊர்ல சீதை தசர சக்கரவர்த்திக்கு பிண்டம் பண்ணிருக்காரே, அந்த காலம் இங்க பெண்ணுகளுக்கு அதிகாரம், மிதி, காசி, ராமேஸ்வரம், பத்ரி, இங்கேயோ போவீங்களா? தனியா லேடிஸ் வந்து உணவு பண்ண முடியாது. கரியா ஒரே இடம் தான். ஆம்பள மாதிரி பெண்கள் சுமங்கலி வீடியோ யாரும் லேடிஸ் கயால மட்டும் பண்ண முடியும். இப்படி வனவாசம் முடிச்சு காலத்துல ராமர் சீதா எல்லாரும் இந்த ஊருக்கு வந்திருக்காங்களா? இந்த ஊர்ல ஆறு இருக்கான, ஆறு பேர் பல்குனி நதி. அந்த பல்குனி யாருக்கே அந்த பக்கம் கரையில சீதா பிராட்டிக்கு உட்காருட்டை ராம சொல்லிட்டு போயிருக்காங்களா, நான் பிண்டம் பொருள் எல்லாம் வாங்கி போறோம், வந்தக்கு அப்புறம் கோயிலுக்கு போய் அப்பாக்கு பிண்டம் கர்ம முடிச்சுட்டு அப்புறம் அயோத்திக்கு போவோம். ஏன்னா அயோத்திக்கு போயிடுவோன்னா திருப்பி இங்கே வர முடியும் முடியாது சொல்ல முடியாது. சீதா பிராட்டி சரி சொல்லி அத்தன் கரையோ காட்டாங்களா? அப்போ கடை விதி கிடையாது. கிராமத்தில் போய் பொருள் வாங்கினோம், பொருள் வாங்கி வாங்கினா மத்தியானம் ஆகி போயிருக்காரு, ராம் வரவே இல்லை.
மத்தியானம்க்கு மேலே தச சக்கரவர்த்தி கேட்கிறாங்களா, நான் பசிக்கிறேன் எங்களுக்கு ஒரு பிண்டம் வேணும், நான் பசிக்கிறேன் எங்களுக்கு ஒரு பிண்டம் வேணும். இந்த சாமி சீதா பிராட்டி காட்டில் எப்படியோ கிடச்சிதா. சீதா உடனே சொன்னாரு, ஆமாம் மாமா, அதனால இப்போ நாங்கள்லாம் இங்கே வந்தோம், உங்கள் மகன் பொருள் வாங்கி போயிருக்காங்களா, வராங்களானா உடனே நாங்கள்லாம் பிண்டம் கொடுக்குறேன், கொஞ்சம் இருக்கலாம். அப்புறம் தசர சக்கரவர்த்தி என்ன சொன்னாரு, இல்லை இல்லை எங்கள் டைம் முடிச்சு போச்சு, இனிமேல் நான் பெண்களுக்கு அதிகாரமாக கொடுத்துக்கிறேன், நீங்களும் நம்மளுக்கு ஒரு பிண்டம் சீக்கிரம் கொடுத்துக்கலாம். சீதா சொன்னா, நான் எப்படி பிண்டம் கொடுக்க முடியும், எங்கள் புருஷன் நீரோடு இருக்காரு, அதனால் மணல் பிண்டம் பண்ணிக்கு முன்னாடி அஞ்சு பேர் சாட்சி வச்சுட்டு இந்த கர்மம் பண்ணாரு. ஆக காசிக்கு போறவங்க முதல்ல ராமேஸ்வரம் போகணும், அப்புறம் திரிவேணி சங்கமம் போகணும், அடுத்து காசிக்கு போகணும், காசிக்கு அப்புறம் கயாவுக்கு வரணும், கயாவில் இருந்து திருப்பி ஊர் வந்து சேர்ந்து இங்கேருந்து கிளம்பி ராமேஸ்வரம் போயிட்டு திரும்பி வரணும். இதுதான் காசி யாத்திரை முழுமை அடையிறதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த திரிவேணி சங்கமத்திலையும் காசிலையும் செய்யக்கூடிய சடங்குகளுக்கு சற்று மாறுபட்ட சடங்காக கயாவில் செய்கிறாங்க. என்னன்னா, இங்கிருந்து காசி யாத்திரை புறப்பட்டவங்க கயாவுக்கு வந்த பிறகு அவங்க வழக்கமான சடங்குகளை செய்யும் போது ஒரு காய், ஒரு பழம், ஒரு இலையை தன்னுடைய வாழ்நாளில் இனிமே சாப்பிட்றதில்ல அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை தான் அந்த சடங்குகளை செய்கிறவங்க எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு தாத்பரியம். இது உண்மையிலேயே நாம் விரும்பி சாப்பிடக்கூடிய பழமோ காயோ அல்லாட்டி ஒரு இலையோ விடணும் அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் பெரும்பாலும் அதை செய்கிறது இல்லை பலர். அவங்களுக்கு பிடிக்காத பழம், பிடிக்காத காய், பிடிக்காத இலை ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்துட்டு வராங்க. அது உகந்ததில்லை அப்படின்னு அங்க இருக்கிற ஆன்மீக பெரியவர்கள் சொல்றாங்க. அதே போல நாம அங்க வந்து இந்த ஒரு காய், ஒரு கனி, ஒரு இலையை மட்டும் வாழ்நாளில் பயன்படுத்துறதில்லன்னு சொல்ற உறுதிமொழியோட நம்ம வாழ்நாள்ல இது வரைக்கும் நம்ம கிட்ட கோபம், பொறாம, போட்டி, அகங்காரம், தவறான பழக்க வழக்கங்கள், போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது, இதுல ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு வர்றது அதை விட சிறந்தது அப்படிங்கிறத அங்கு உள்ள மகான்கள் சொல்றாங்க. இத காசி யாத்திரை போறவங்க தாங்கள் என்ன செய்யணுங்கிறத இப்பயே முடிவு பண்ணிக்கிறது நல்லது. இந்த காசி யாத்திரைங்கிறது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, நம்முடைய தலைமுறை தலைமுறையாக இருக்கிற முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள சில பாவங்கள்லாம் செஞ்சிருப்பாங்க. அவங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சொர்க்க கதவு சாத்திடுமா. ஏன் காரணம்னா, அவங்க சின்ன சின்ன தவறுகள் செஞ்சதால அந்த சொர்க்க கதவு சாத்தி போயிடுதான். இதனால அந்த ஆத்மாக்கள் வந்து முக்தி அடைய வழி இல்லாம சொர்க்கத்துக்கு போனாதான் முக்தி இல்லையா, அந்த முக்தியை கிடைக்காம அந்த ஆத்மாக்கள் பாதி வழியிலே தவிக்குமா. இப்படி ஒரு சூழல்ல தான் நாம அங்க காசிக்கு போய் அந்த முன்னோர்களுக்காக அவருடைய சாப விமோசனத்துக்காக அவருடைய முக்திக்காக நம்ம சடங்குகளை செய்கிறோம். நாம இந்த சடங்குகளை செய்கிறதால அவங்களுக்கு அடைபட்ட அந்த வழி திறக்கப்படுறதாக ஒரு நம்பிக்கை இந்துக்கள்கிட்ட உண்டு. அதனால தான் காசி, பிரயாகை, கயா இந்த மூணு இடத்துலையும் சங்கல்பம், பிண்டதானம் அப்படிங்கிறத நாம செய்கிறோம். அதை தவிர நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் செஞ்சிருக்கிற பாவங்களையும் போக்குகிறதுக்காக தான் இந்த காசி யாத்திரை செல்றோம் அப்படிங்கிறது தான் ஐதீகம். பொதுவா ஜாதகத்துல 12 கட்டங்கள் இருக்கு. இந்த 12 கட்டங்களும் எல்லாருக்கும் சிறப்புடையதா அமையாது. ஒரு சில பேருக்கு வந்து அது பாவ கிரகமா இருக்கும், சில பேருக்கு நல்ல பலன் அளிக்கக்கூடிய கிரகமா இருக்கும். இது ஜாதக நம்பிக்கை உள்ளவங்களுக்காக தான் நான் இதை சொல்றது. அப்படி இருக்கிறவங்கல சில கட்டங்கள் தோஷம் மிக்கதாக இருக்கும், பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இப்படிப்பட்டவங்கெல்லாம் தான் காசிக்கு போய் பரிகார பூஜையும் செய்யறாங்க. இப்ப காசிக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டுவாங்க. இப்ப காசிக்கு போறதுன்னா உடனே இங்கிருந்து காசிக்கு புறப்பட்டு போடக்கூடாதுங்க. காசிக்கு செல்லணும்னு முதல்ல என்ன நினைக்கிறவங்க, நம்முடைய தமிழ்நாட்டில் புனித தலமாக விளங்குற ராமேஸ்வரத்துக்கு முதல்ல போகணும். ராமேஸ்வரம் புறப்படுறதுக்கு முன்னாடியே நாம ஒரு விருதத்தை மேற்கொள்ளணும். அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தா அந்த அசைவ உணவை கைவிடணும். மது, போதை பழக்க வழக்கங்கள் உடையவங்களா இருந்தா அதை நிறுத்தி வைக்கணும். இந்த ரெண்டு விஷயங்களையும் ஐயப்ப கோயிலுக்கு என்ன மாதிரி ஒரு முறைகளை பின்பற்றுவோமோ சில விஷயங்களை கைவிட்டு ராமேஸ்வரத்துக்கு போகணும். ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு அக்னி தீர்த்தத்துல குளிக்கணும். குளிக்கும் பொழுது 3 தடவை அக்னி தீர்த்தத்துல முழுகி எடுக்கணும். ராமேஸ்வரம் கடல் தான் அக்னி தீர்த்தம், அதுல 3 தடவை முழுகி எழுந்திருக்கணும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிடி மண்ணை நம்ம வலது கையில எடுக்கணும். முதல் பிடி மண்ணுக்கு பேரு சேது மாதவ லிங்கம் அப்படின்னு பேர். ரெண்டாவது கைப்பிடி மண்ணு பிந்து மாதவ லிங்கம்னு பேர். மூணாவது கைப்பிடி மண்ணு வேணு மாதவ லிங்கம் அப்படின்னு பேர். இந்த 3 லிங்கங்களையும் செஞ்சு அந்த லிங்கங்களை
தலைவாழை இலையில வைக்கணும், அதை பூஜிக்கணும். அந்த இடத்துலயே பூஜை செஞ்ச பிறகு பிந்து மாதவலிங்கம் வேணு மாதவலிங்கம் அப்படின்னு ரெண்டு பிடி வச்சிருந்தீங்க இல்லையா, அதை திருப்பி கடல்ல விட்டுணும். சேது மாதவலிங்கம் அப்படின்னு ஒரு பிடி வச்சு லிங்கமா வச்சிருந்தீங்க இல்லையா, அதை மட்டும்தான் பத்திரமாக ஒரு கவர்ல வச்சுக்கணும். இதுதான் காசி பயணத்துக்கான ராமேஸ்வரம் மண். அதுக்கப்புறம் முன்னோர்களுக்கு அங்க தர்ப்பணம் பண்றதா பண்ணலாம், இல்லாட்டி கோயிலுக்கு நேரடியாக ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகலாம். அப்படி போகும்பொழுது ராமேஸ்வரம் கோயில் இருக்கிற 22 தீர்த்தங்கள்லயும் தண்ணீர் தெளிச்சுக்கலாம் அல்லது நீராடலாம். கடைசி தீர்த்தமான கோடி தீர்த்தம்னு இருக்கு, அது ராமர் வந்து அங்க இருக்கிற ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக ஒரு அம்பு விட்டதாகவும், அந்த அம்பு ஒரு பள்ளத்தில் விழுந்து அந்த பள்ளம் வந்து கிணறா மாறியதாகவும், அந்த கிணற்றிலிருந்து வரக்கூடிய நீர் தான் கோடி தீர்த்தம்னு சொல்றாங்க. ஒரு சிறிதளவோ அல்லது முடிஞ்ச அளவுக்கோ ஒரு பாட்டில்லையோ ஒரு கேன்லயோ பிடிச்சுக்கணும். இந்த கோடி தீர்த்தம் தான் நாம காசிக்கு எடுத்துட்டு போற தீர்த்தம். இப்போ கையில காசிக்கு போறதுக்காக ஒரு பிடி மண் இருக்கு, அதை தவிர கோடி தீர்த்தமும் இருக்கு. இதுக்கு அப்புறம் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிய வணங்கிட்டு அந்த ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு திரும்பி வரணும். இங்க வந்த பிறகு அந்த லிங்கமாக செய்த இந்த மண்ணு அந்த கோடி தீர்த்தம் ரெண்டுத்தையும் பூஜை அறையில வச்சு பூஜிக்கணும். அடுத்து நாம காசிக்கு புறப்படணும். அதுக்கு நாள் கிழமை டிக்கெட் புக் பண்றது இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு கிளம்பும் பொழுது மறக்காம இந்த மண்ணையும் அந்த தீர்த்தத்தையும் நாம எடுத்துக்கணும். இதுதாங்க காசி யாத்திரை புறப்பாடு. சப்போஸ் உடனடியா காசிக்கு போக முடியலையே, என்ன பண்றது அப்படின்னா கவலையப்பட வேண்டாம். கோடி தீர்த்தத்தையும் அந்த மணலையும் காசிக்கு புறப்படுற வரைக்கும் தினமும் ஒரு சூட சாம்பிராணி காட்டி பூஜை செஞ்சுட்டு இருந்தா போதும். எப்ப நம்மளால முடியுதோ அப்ப காசிக்கு புறப்பட்டு போகலாம். காசிக்கு புறப்படணும்னு முடிவுக்கு வர்றவங்க முதல்ல குழுவா போகிறதா அல்லது ஒரு குடும்பமா போகிறதா அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிக்கணும். ஒன்னு ரெண்டு பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படி போவாங்க, இல்லாட்டியே தம்பதி மட்டுமே போறக்கூடியவங்களும் இருக்காங்க. எது எப்படியோ ரயில் பயணம் விமான பயணம் இரண்டு தான் காசிக்கு எளிதாக போறதுக்கான வழிமுறைகள். பஸ்ல எல்லாம் போக அவ்வளவு நீண்ட தூர பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதற்கான வசதிகளும் இன்னும் உருவாகல. ஆக ரயில் பயணம் அல்லது விமான பயணம் தான். ரயில் பயணத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாக தமிழ்நாட்டில இருந்து வாரணாசிக்கு ரயில்கள் பல இருக்கு. நேரடியாக ரயில்கள் கிடைக்காதவங்க இட்டாசி அப்படின்னு ஒரு ரயில்வே ஜங்ஷன் இருக்கு மத்திய பிரதேசத்துல, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அங்கிருந்து காசிக்கு பயணம் பண்ற மாதிரி முன்கூட்டியே முன்பதிவு செஞ்சுக்கலாம். ஒண்ணு நேரடியாக காசிக்கு ரயில்ல புக் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இட்டாசி அப்படிங்கிற ரயில் நிலையம் வரைக்கும் ஒரு பயணமும் அந்த ரயில் நிலையத்திலிருந்து வாரணாசிக்கு ஒரு பயணமும் மேற்கொள்ற மாதிரி டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இது தமிழ்நாட்டிலிருந்து பண்றவங்களுக்காகத்தான். இப்படி பண்ணும் பொழுது நேரடியாக காசிக்கு புக் பண்ணக்கூடாது, இட்டாசி வரைக்கும் புக் பண்ணிட்டு, இல்லாட்டி காசி ரயில் காசிக்கு நேரடியா போற ட்ரெயினா இருந்தாலும் சரி இட்டாசி வரைக்கும் போற ட்ரெயினா இருந்தாலும் எதா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில இருந்து காசிக்கு போறவங்க முதல்ல காசிக்கு முன்னாடி பிரயாக்ராஜ் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு, ரயில் நிலையம் இருக்கு, அந்த ரயில் நிலையத்துக்கு தான் புக் பண்ணணும். பிரயாக்ராஜ் ரயில் நிலையம் அடுத்த ஸ்டேஷன் தான் வாரணாசி என்கிற காசி. ஆனா நம்ம எடுத்தோன்னு காசிக்கு போக கூடாது, முதல்ல நம்ம செய்ய வேண்டிய சடங்குகள் திரிவேணி சங்கமத்துல செய்யணும். அந்த திரிவேணி சங்கமம் இருக்கிற ஊர் தான் பிரயாக்ராஜ்னு அழைக்கப்படுது. அதனால தமிழ்நாட்டில இருந்து காசி யாத்திரை புறப்படுறவங்க தம்பதி சமேதரா புறப்படுறவங்க கட்டாயம் பிரயாக்ராஜுக்கு தான் போகணும். அங்க சில சடங்குகள்லாம் இருக்கு, அந்த சடங்குகள் என்னென்னங்கிறது அடுத்து ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம், அதனால அதை பத்தி விரிவா பேச வேண்டியதில்லை. இப்ப பிரயாக்ராஜில சில சடங்குகளை செஞ்சுட்டு அந்த சடங்குகளை அடுத்து காசிக்கு புறப்பட்டு போகணும். காசியில சில சடங்குகள் இருக்கு, அந்த சடங்குகளை முடிச்சு கயாவுக்கு போகணும். கயாவில் அந்த சடங்குகளை முடிச்சுட்டு நம்ம திரும்பி ஊர் திரும்பணும். அப்படி வரும்பொழுது காசியில மறக்காம ஒரு கேன்ல கங்கை நீரை பிடிச்சிட்டு வரணும். அந்த கங்கை நீரை எதுக்காக பிடிச்சிட்டு வரோம்னா நம்முடைய காசி யாத்திரையை நிறைவு செய்யறதுக்கு நம்ம ஊர்ல இருந்து புறப்பட்டு திருப்பிய ராமேஸ்வரத்துக்கு போய் வழக்கம் போல அங்க அக்னி தீர்த்தத்துல நீராடி 22 தீர்த்தங்களையும் நீராடி ராமநாத சுவாமியை தரிசிக்க போகும்பொழுது நாம எடுத்துட்டு போற கங்கை நீரை அர்ச்சகர் அங்க கொடுத்தோம்னா அர்ச்சகர் அந்த லிங்க மேனியில ஊத்துவார். அந்த ஊத்தி முடிகிறது தான் காசி யாத்திரை நிறைவு. இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது, இதை காசி யாத்திரை மேற்கொள்றவங்க அவசியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம். இதை தவிர காசியில யாத்திரை பண்றவங்க சில அவசியமான விஷயங்களையும் செய்ய வேண்டியது இருக்கு, அது பின்னாடி வர்ற வீடியோவில் நம்ம பார்க்க போறோம்.